ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் சோட ஸோ இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் நல்லா தூங்கி எழுந்துச்சி முடிஞ்ச பிறகு விழிச்சு நம்ம சென்னை நிமிசி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சென்னை நிஎஸி பொறுத்த வரைக்கும் ஸோ இன்ஸ்டாகுள்ள போனவொடனே பார்த்தா நன்றி அஜித்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ பேர் உள்ளே கொண்டு வரதுக்கு இருக்குது யாரா உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ இருக்கிறவங்க தான் வெளியே விட்டுட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த வருஷம் நம்ம சென்னை நிவசி பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட அஜித் குமார்க்கு நன்றினு சொல்லிட்டாங்க அஜித் குமார் பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ ரைட் பேக்காக ஸோ ஏன்னா தாமஸ் பீரியடில் தாமஸ் இருக்கும்போது அந்த அளவுக்கு அதிக வாய்ப்பு கிடைச்சி அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்ஸாக அவரோட கேமை காமிச்சிட்டு வந்தார் பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் துராந்த் சரி சரி ஸோ அவன் கையில் அந்த அந்த வாய்ப்பு வாய்ப்பு ஈவன் கொடுத்தாலும் அவரால் வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியல அவரோட பிளேஸை சரியாக ஹோல்ட் பண்ண முடியலன்னு சொல்லலாம் அஜித் குமாருக்கு சரியாக வாய்ப்பு கிடைக்காதனால சென்னை பார்த்தீங்கன்னா அவருக்கு நன்றின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஸோ புதுசாக உள்ளே கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா இருக்கிறவங்க இருக்காங்க நம்ம சென்னை அந்த அந்த அஜித் 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 குமாருக்கு குமாருக்கு நன்றின்ற மாதிரி சொல்லலாம் சரி ஓகே இதை பற்றி பற்றி உங்களோட கருத்து குமார் வேறு எந்த எந்த மூவ் அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நன்றி சொல்லிட்டாங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் எதிர்பார்க்குறேன் நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறேன் ஜம்சத்பூர் எஃப் சி தான் ஜம்ஷத்தூர் பார்த்திங்கன்னா ஸ்டீவி அம்பிரிக்கு நன்றி சொல்லிட்டாங்க எனது நன்றி சொல்லிட்டாங்களான்னா ஆமாம் ஸ்டீவி அம்பிரிக்கு நன்றி சொல்லிட்டாங்க எதனாலனா ஈஸ்ட் பெங்களோட பிளேயரான ஜேவியர் சிவேரியோ பார்த்திங்கன்னா ஜம்ஷத்தூருக்கு மூவ் பண்ணியிருக்காரு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் இவன் ஜம்ஷத்தூரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வருஷத்தில் அவர் இருக்கிற காரணத்தில் ஸ்டீவ் அம்பிரிக்கு பார்த்திங்கன்னா நன்றி சொல்லிட்டாங்க ஸோ சீமா சிக்கோட பார்த்தீங்கன்னா இப்போ ஜேவியர் சிவேரியோ தான் காம்போ மட்டும் மூவ் பண்ண போகிறாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குட் ட்ரான்னு சொல்லலாம் பட் அப்கமிங் மேட்சஸில் ஒரு நல்ல கேம் சிவேரியோ மட்டும் கிட்டந்து ஜம்ஷத்பூருக்கு ஒரு முக்கியமான கேமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்டீவ் அம்பிரி நன்றி சொல்லிட்டாங்க அண்ட் சிவேரியோ கேம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் ஜம்ஷத்பூருக்கு ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு வராங்க அந்த வருஷத்தில் அவரோட கேம் எவ்வளோ முக்கியம் இதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோலோ மார்க்கஸ் இந்தியன் ஃபுட்பாலை பற்றி என்ன சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக எல்லா ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பா மனோலோ மார்க்கஸ் இந்தியன் ஃபுட்பால் கோச்சாக இருந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் அந்த வருஷத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸோ இந்தியன் ஃபுட்பால் பற்றி பேசணும்னா ஏகப்பட்ட பேச்சுன்னே இருக்கலாம் ஸோ ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆகுது அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஏஷியன் கப்பில் ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டை கொடுத்தாங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் ஸோ கிட்டத்தட்ட நாக் அவுட் ஆகி நம்ம வெளியே வந்துட்டு இருப்போம் அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு ஸோ இந்தியன் ஃபுட்பாலை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக ஏகப்பட்டது பேசுது வந்திருக்கு ஸோ பட் இதில் என்ன முக்கியம்னா நம்ம குவாலிஃபை ஆகுது அதெல்லாம் முக்கியம் இல்லை ஸோ நம்மளோட டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது தப்பாக நினைச்சிக்காதீங்க ஃபிஃபா வேர்ல்டு கப் என்ன தான் ஸ்லாட் இருந்தாலும் நம்ம இந்தியன் டீம் குவாலிஃபை ஆகுது கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார் மனோலோ மார்க்கஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா கிட்ட ஜீரோ டூன்ற மாதிரி தோற்றுருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா பண்ணியிருந்தாலும் உஸ்பெகிஸ்தான் கிட்ட தோற்றுருப்போம் ஸோ மொழி மொழி நான் சொல்கிறது இதுதான் ஸோ ஒரு கிராஸ் ரூட் அதாவது எதனா ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இது லாங் டேர்ம் அதாவது ரொம்ப நேரம் எடுத்துக்கோ ரொம்ப நாட்கள் எடுத்துக்கோ ஒன்று நம்ம பில் பண்ணுறோம்னா ஸோ ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும் எதனா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஈவன் நீங்கள் கத்தார் எடுத்துக்கங்க ரீசெண்டாக வேர்ல்டு கப் ஓஸ் பண்ணாங்க பட் அவங்க அதுக்கு முன்னாடி எந்த நிலமில இருந்தாங்க ஸோ சூப்பராக அவங்களோட கிராஸ் ரூட்டை டெவலப் பண்ணாங்க இப்போ வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல கேம் ஷோ பண்ணிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கொரியா பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல கேம் ஷோ பண்ணாங்க ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன் ஃபினிஷ் பண்ணாங்க இதில் என்ன முக்கியம்னா கிட்டத்தட்ட ஆறு மாசமாக பார்த்திங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு அவங்க வைச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு சில டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆர்கனைசேஷன் அந்த காம்படிஷன் நம்ம வைக்கிறத விட டெவலப்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி கிட்ஸ் கிட்ட அந்த ஒத்துழைப்பு தேவை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட்பால் ஒரு ப்ராப்பர் டெலப்மெண்ட் செட்டப் பண்ணுவாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டீமாக்கு ஏகப்பட்ட நேரம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நெகட்டிவ் நெகட்டிவாக மூவாச்சுன்னா அதுக்கு ஏற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு ஸோ நான் கம்ப்ளீட்டாக யுகாஸ் டீமாவுக்கு நிலமை நான் புரிஞ்சிருக்கேன் ஸோ நான் நேஷனல் டீம் கோச்சார் தான் கண்டிப்பாக நானும் ஏகப்பட்ட நேரம் எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஷோராக பார்த்தீங்கன்னா நான் யுகாஸ் ஸ்டீமாக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கேன் ஒரு ரோல் நல்லா பண்ணிட்டு வராரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஐஎஸ்எல் கோச்சஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் எதனால் இன்க்ளூட் மீன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அவங்களோட பிளேயர்ஸ் முக்கியமான பிளேயர்ஸ் நேஷனல் டீம் போகிறதுக்கு அவங்களும் அனுமதிக்கணும் ஸோ அனுமதிக்காததுனால அங்கே ப்ராப்பர் டைம் செஷனில் அவங்க அட்டென்ட் பண்ணாதில் ஸோ இதெல்லாமே ஒரு லேக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ப்ராப்பர் கோச் அதாவது ஒரு சூப்பர் டெவலப்மெண்ட் செட்டப் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிக்ஸர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்க்குறாரு நீங்கள் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ துரான் கப் சூப்பர் கப் ஐஎஸ்எல் போயிட்டுருக்கேன் அதில் இந்த வருஷத்தில் இந்தியன் டீமுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் டைம் இருந்திருக்காது ஐஎஸ்எல் கிளப் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் மூவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஏகப்பட்டது இருக்குது ஆக்சுவலாக இந்தியன் டீம் வரைக்கும் நல்ல கேம் ஷோ பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பர் பிக்சஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ ஒரு ஃபிக்சர்ஸ் நம்ம சரியாக பண்ணாதனால கண்டிப்பாக இந்தியன் டீம் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிறாங்க அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் எப்படி கொடுக்க வேண்டியதுன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஐஎஸ்எல் துராங் கப் சூப்பர் கப் மூவ் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு வராங்க கண்டிப்பாக இந்தியன் டீம் நல்லா பண்ணுவாங்கன்னு ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியன் டீம் நல்ல கேம் காமிப்பாங்க பட் அதுக்கேற்ற ஃபிக் அதாவது ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ராப்பராக பண்ணி ஆகணும் ஸோ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் சூப்பர் பில் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்ன்ற மாதிரி நம்ம மணல் நமக்கு சூப்பராக சொல்லியிருப்பார் சரி ஓகே ஃபைனலாக அஜித் குமார் எங்கே மூவ் பண்ணியிருக்காரு அஜித் குமாரை பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பிரதர்ஸ் ஐலை கிளப் பண்ண சர்ச்சில் பிரதர்ஸ் எஃப்சி பார்த்தீங்கன்னா அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அவர் மூவ் பண்றாரு அர்த்தம் கன்ஃபார்ம் ஆனா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அது வரைக்கும் அஜித் குமார் கண்டிப்பா வேற கிளப் போயிடுவார் ஐ லீக் அஜித் பிரதர்ஸ் அவரோட கேம கன்சிஸ்டன்ஸாக ரிட்டன் ஐஎஸ்எல் திரும்பி வருவார் அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க அந்த மேலும் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சிக்க ஸ்பெக்டேட்டர் ஃபாலோ பண்ணுவீங்க எதிர்பார்க்கறேன் கோ இந்தியன் ஃபுட்பால்